நம்முடைய இல்லங்களிலே குழந்தைகள் படிப்பதற்கென்று தனியாக ஒரு இடத்தை உருவாக்க வேண்டுமா? குழந்தைகள் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட கால அளவிற்கு படிக்க நாம் அவர்களை ஊக்குவிக்க வேண்டுமா? என்னுடைய பெயர் ஆல்ஃபர்ட் ஜான், நாகை தூய மைக்கேல் அகாடமி பள்ளியினுடைய தாளாளர் நான். குழந்தைகள் தினமும் படிப்பதற்காக அவர்களுக்கு நம்முடைய இல்லங்களிலே ஒரு குறிப்பிட்ட இடத்தை உருவாக்கி கொடுப்பது பெற்றோராகிய நம்முடைய கடமையாகும். குழந்தைகள் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தவிர்த்து பல இடங்களில் படிப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். பல இல்லங்களிலே குழந்தைகள் படுக்கையறையிலும் டிவி ரூம்களிலும் படிக்கட்டுகளிலும் வாசல்களிலும் கிச்சன்களிலும் கூட உட்கார்ந்து படுத்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அதிகமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வீட்டிலே வரக்கூடியவர்கள் போகக்கூடியவர்களை பார்த்துவிட்டு குழந்தைகள் எழுந்து செல்வதும் குழந்தைகள் அவர்களோடு கூட பேசுவதிலும் அதிக நேரங்களை செலவழிக்கிறார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்தை நாம் அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் பொழுது அதிலே சென்று அமர்ந்து படிக்கக்கூடிய குழந்தைகள் அதிக நேரம் படிக்கிறார்கள். கவனச்சிதைவு இல்லாமல் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அந்த குழந்தைகளுக்கு அதிகமாக உள்ளது. அவர்களுடைய அந்த குறிப்பிட்ட இடம் எவ்வாறு இருக்க வேண்டுமென்றால் அதிக வெளிச்சம் உள்ளதாகவும் அதிக காற்றோட்டம் உள்ளதாகவும் சத்தம் குறைந்த இடமாகவும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். அந்த இடத்திலே குழந்தைகளுக்கு தேவையான எழுதுபொருள்கள், படிப்பதற்கு தேவையான புஸ்தகங்கள், அவர்களுக்கு படிப்பதற்கு தேவையான அனைத்து விஷயங்களிலும் நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அப்பொழுது குழந்தைகள் மிக குறைவாக அந்த இடங்களை விட்டு வெளியே சென்று தன்னுடைய பொருட்களை தேடுவது குறைந்துவிடும். மேலும் வாழ்க்கை முழுவதிலும் அவர்கள் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து செய்வதற்காகவும் எல்லாவற்றையும் ஒரு ஆர்கனைஸ்டாக பண்ணுவதற்காகவும் பழக்கங்களை அவர்கள் சிறு வயதிலிருந்தே பெற்றுக்கொள்வார்கள். இதை போன்றே குழந்தைகள் ஒரு குறிப்பிட்ட கால அளவிற்கு தினமும் படிப்பதற்கு நாம் அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். பள்ளியிலிருந்து வீட்டிற்கு வரக்கூடிய குழந்தைகள் வெறும் வீட்டு பாடங்களை செய்துவிட்டு அதோடு கூட நிறுத்தி விடாமல் அனுதினமும் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட கால அளவிற்கு படிப்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும். ஒரு மல்யுத்த வீரர் எவ்வாறு தன்னுடைய போட்டிக்கு அனுதினமும் தயாராவாரோ அதை போன்றே ஒரு குழந்தையும் அனுதினமும் தயாராக வேண்டும். அவ்வாறு தயார் செய்யாமல் வருடம் முழுவதும் உறங்கிவிட்டு கடைசி நாளிலே போய் ஒரு 300 கிலோவை அவரால் தூக்க முடியாது என்பதை நீங்கள் குழந்தைகளுக்கு தெளிவாக எடுத்து கூற வேண்டும். அவ்வாறு கூறும்பொழுது குழந்தைகள் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட கால அளவிற்கு படிப்பதற்கு தங்களை பழக்கப்படுத்திக் கொள்வார்கள். மைண்ட் இஸ் ஆல்சோ மசில். நம்முடைய உடலில் இருக்க பல தசைகளை எவ்வாறு நாம் அனுதினமும் பிரயோகப்படுத்தினால் மட்டுமே அவை பலமாக இருக்குமோ அதே போன்றுதான் குழந்தைகளுடைய மனமும் கூட. அவர்கள் தொடர்ந்து படிக்கும் பொழுது தினமும் அவருடைய மனம் மிகுந்த வலுவடையும். இந்த 2 காரியங்களையும் நாம் செய்தோம் என்றால் குழந்தைகள் ஆற்றல் மிக்கவர்களாகவும் திறமைசாலிகளாகவும் மாறுவதற்கு அதிகமான வாய்ப்பு உண்டு. தொடர்ந்து இதை போன்ற வீடியோக்களை உங்களுக்கு வெளியிடுகிறேன். இதை பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள்.